ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜும்மிஸ் கிச்சன். ஜும்மிஸ் கிச்சனில் இன்றைக்கு கோபி பரோட்டா செஞ்சு காட்டுறேங்க. செஞ்சு காட்டுறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோபி பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். கோதுமை மாவு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கு, நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். காலிஃப்ளவர் பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. மாவு எடுத்து இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ காலிஃப்ளவரை ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். கோபி பரோட்டாவுக்கு பாருங்கள், காலிஃப்ளவர் பொடியாக கட் பண்ணி வெந்நீரில் போட்டு எடுத்துருக்கு. இஞ்சி பூண்டு ஒரு 7 பூண்டு கட் பண்ணியிருக்கு, நச்சு வச்சுருக்கேன். இஞ்சியும் ஒரு இவ்வளோ பெரிய துண்டு நச்சு வச்சுருக்கேன். கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், 1 கேரட்டு, புதினா, கொத்தமல்லி 1 கை, பச்சை மிளகாய், வெங்காயம் 2. எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு தேய்ச்சிக்கலாம். சோம்பை சேர்த்தாச்சு. இப்போ கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை ரசம் பரோட்டாவை வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். காலிஃப்ளவர் நல்லா வதங்கிடுச்சு. கேரட்டையும் சேர்த்துடலாம். இப்போ கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் 3 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஏற்கனவே உப்பு போட்டோம். இன்னும் கொஞ்சம் மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட சாட் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது ஆப்ஷன் தான். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மல்லி புதினா கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். கோபி பரோட்டாவுக்கு கோபி ரெடி ஆயிடுச்சு. மசாலா இது சூடு ஆற வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். ரொம்ப இல்லை, கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஆயில் வேணாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஆயில் போட்டும் வைக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். நம்ம மசாலா ரெடி பண்ணோம்ல, காலிஃப்ளவர் மசாலா, அதை உள்ளே சேர்த்துடலாம். பரோட்டா ரெடி ஆயிடுச்சு.
எண்ணெயும் சூடாயிடுச்சு, போட்டுடலாம். பரோட்டா ரெடி ஆயிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். கோபி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு, பிளேட்டில் மாற்றிடலாம். பரோட்டா இவ்வளோ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பரோட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், கோபி பரோட்டா செஞ்சு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.